ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சூரன்ஸ், இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரியமி. இன்னைக்கு உங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப்ல நடந்த ரெண்டு உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு உண்மை சம்பவத்திலையும் இவங்க கேட்குற விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையில இருந்து நாங்கள் எப்போ வெளியில் வரப்போறோம் அண்ட் எப்படி வெளியில் வரப்போறோம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்க கிட்ட தான் இதுக்கான சொல்யூஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அந்த சொல்யூஷனையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலேயே த்ரில்லிங்காக இருந்ததுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னாமல் இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை ஃபரூக் அப்படின்றது தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபரூக் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோவிலூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த உண்மை சம்பவம் பர்சனலாக ஃபரூக் இவருக்கு தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த பிரச்சனையிலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் வெளியில் வரல, இப்போ வரைக்கும் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டும் இருக்காரு. இந்த உண்மை சம்பவத்தை கேட்டுட்டு அவருக்கான சொல்யூஷனை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா 2019 ஊட்டியில் இருக்கிற கூடலூரில் ஃபரூக் இவரும் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபரூக் இவருக்கு ஒரு நண்பரும் கிடைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில விஷயம் போது அந்த ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. வெளியில எங்கனா போனா கூட ஒன்னா தான் போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேருமே வெளியில போறாங்க. பட் வெளியில போற விஷயம் வந்து பார்ட்டி பண்றதுக்காக, அதாவது சரக்கடிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே, ஃபரூக் அவருடைய நண்பர், ரெண்டு பேருமே வெளியிலயும் போறாங்க. அப்படி போற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலதான் வெளியில போறாங்க. அப்படி ரெண்டு பேருமே வெளியில போன இடத்துல குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் ரொம்பலாம் குடிக்கல, அளவாக தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயம் மனவிட்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஒரு பார்ட்டி டைம் முடிஞ்ச போது அரௌண்ட் ஒரு 11 to 11:30 இந்த டைம்ல ஃபரூக் அண்ட் அவர் கூட வந்த நண்பர் ரெண்டு பேருமே, சரிடா நம்ம ரூமு கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இதுல ஃபரூக் அவர் கூட வந்த அந்த நண்பர் பைக்கும் வச்சிருக்காரு. அண்ட் அந்த நண்பர் நல்லா பைக்கும் விட்டுவாரு. அவரு தான் இப்ப பைக் டிரைவ் பண்றாரு. பின்னாடி ஃபரூக் இவரும் உட்காந்துட்டு வராரு. ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பைக் ஓட்டிட்டு இருக்கிற நண்பர் தெரியாதனமா ஒரு வண்டி மேலே இடிச்சு சின்னதாக ஆக்சிடென்ட் நடக்குது. பட் ரெண்டு பேருக்குமே பெரிய எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வண்டி மேலே இடிச்சிடுறாங்க. இப்படி வேற ஒரு வண்டி இடிச்சதுனால அந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரச்சனையே வருது. பட் அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிடுறாங்க. பட் வண்டி கொஞ்சம் வேகமாக வந்து இடிச்சதுனால ஃபரூக்கோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட பைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. இதனாலே ஃபரூக்கோட ஃப்ரெண்டு அந்த பைக்கிட்டே இருக்காரு. ஃபரூக் என்ன பண்ணுறாருனா, சரி நம்ம ரூமு கிளம்பலாம், அவன் வந்துடும் அப்படின்னு இவரும் நடந்து போயிடலாம் அப்படின்னு நடந்தும் போயிட்டு இருக்காரு. பட் இங்கேருந்து அவங்க ரூம் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கு. இப்படி நடுராத்திரி ஃபரூக் இவரும் நடந்து வராரு. பட் நடந்து வரும்போதே ஃபரூக் இவருக்கு தெரியுது, சரி நம்ம கொஞ்சம் போதையா இருக்கும் போல இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் நம்மள பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதனால இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாப்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த 11:30 போல அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் ஆகுது. சரி கண்ணு முடிச்சும் பாக்குறாரு. அப்போ நடுராத்திரி 2:30 ஆகுது. என்னடா 2:30 ஆயிடுச்சு, நாளைக்கு வேலைக்கு வேற போனோம், பேசாம நம்ம இங்கிருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு ஃபரூக் இங்கிருந்து நடைப்பயணமா நடந்தும் போயிட்டு இருக்காரு. ஆனா ஃபரூக் இவரோட கெட்ட நேரம், அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜங்ஷன்ல போலீஸ்லாம் நின்று இருக்காங்க. போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸ் வர நிக்கிறாங்களே, வேற ரூட்டும் இல்லை அப்படின்னு வேற வழி இல்லாம ஃபரூக் அந்த சைடு தான் போறாரு. பட் ஃபரூக் இவர் தனியா வரத பார்த்த போலீஸ், டேய் யார் நீ, எந்த ஊர் சேர்ந்தவன், ஐடி கார்டு அப்படின்னு ஃபரூக் அவரோட ஐடியெல்லாம் வாங்கி பாக்குறாங்க. அண்ட் ஃபரூக் அவரும், சார் நான் இந்த ஊர்ல வேலை செய்யணும் சார், ஃப்ரெண்டை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருக்காரு. பட் அங்க இருக்கிற போலீஸ் அவ்வளவு சீக்கிரமா விடுற மாதிரி இல்ல, ஒரு சில பேப்பர்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இவர் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபரூக் இவரோட பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயும் இருந்திருக்கு. சரி இந்த 50 ரூபாவை எங்களுக்கு ஃபைன் கட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு ஃபரூக் அவரே அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் ஃபரூக் அங்கிருந்து எப்படியாச்சும் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்பாரு. அப்படி நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆளரவு இல்லாத அந்த ரோட்ல, டேய் தம்பி அப்படின்னு ஃபரூக் இவரை யாரோ கூப்பிடுறாங்க.
யார் அந்த நடுராத்திரி என்ன கூப்பிட்றாங்க அண்ட் என்ன தெரிஞ்சவங்க இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு ஃபாரூக் இவரும் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த ரோட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஏன், இவர் நிற்கிற அந்த சரௌண்டிங்கில் இவரை தவிர்த்து வேற யாருமே இல்லை. என்னடா நமக்கு சத்தம் கேட்டது, ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, ஒருவேளை குடிச்சதுனால இந்த மாதிரி இல்யூஷன்லாம் வருது அப்படின்னு ஃபாரூக் அகைன் நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் திரும்ப டே தம்பி அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு தாத்தாவும் இருக்காரு. அந்த தாத்தா ஃபாரூக் இவரை பார்த்து, தம்பி நீ எந்த ஊர் எந்த ஏரியா எந்த டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபாரூக் அவர்கிட்டயும் கேட்க, இல்லையா ஃப்ரெண்டு கூட வெளியில் வந்தேன், அங்கே குடிச்சோம், தெரியாதனமாக ஃப்ரெண்டு ஒரு வண்டியில் இடிச்சிட்டான், அவன் அங்கேயே தான் இருக்கான், நான் ரூமுக்கு போகணும்னு போயிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போயிடுவேன் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்டையும் சொல்ல, அப்போ அந்த பெரியவர் ஒரு விஷயமும் சொல்கிறாரு, தம்பி உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு உன்னை வந்து கூட்டு போ, இந்த டைமில் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வர சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபாரூக் இவருக்கு யாரை கூப்பிட்றதுன்னே தெரியல, தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு பைக் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு, அவரை தவிர்த்து வேற யாருமே தெரியாது, இப்போ நான் யாரை கூப்பிட்றது அப்படின்னு இந்த விஷயத்தை அந்த பெரியவர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஐயா இந்த இடத்துல எனக்கு யாருமே தெரியாது, ஆனால் நான் கூப்பிட்டா கூட யாருமே வர மாட்டாங்க, நான் தனியால் தான், நான் தான் இங்கேருந்து போகணும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்டையும் சொல்ல, ஆனால் அவரும் ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்லாமல், இல்லை தம்பி இந்த டைமில் நீங்கள் இருக்கிறது வந்து நல்லது இல்லை, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்பவும் ஃபாரூக் இல்லையா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் பார்த்துக்கணும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்டையும் ஃபாரூக் சொல்லியிருக்காரு. இங்கேருந்து பெரியவரும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க அவரும் போயிடுறாரு. அண்ட் ஃபாரூக் இங்கேருந்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் அது அந்த பெரியவரை தள்ளி ரொம்ப தூரம் நடந்தும் போயிடுறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதும் அகெயின் தம்பி தம்பி அப்படின்னு ஒரு வாய்ஸும் கேட்குது. இப்போ யார் என்ன கூப்பிட்ற அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பெண்ணும் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரினா பின்னாடி இருக்கிறது உண்மையிலே பெண் கிடையாது, அவங்க ஒரு இறந்து போனார்மா சொல்லப்போனால் ஒரு பேய். இப்போ அந்த பெண் ஃபாரூக் இவங்களையும், தம்பி தம்பி என் கூட வந்துடுறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் தனியாக தான் இருக்கேன், என் கூட வந்துடுறியா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இறந்து போனான்மா ஃபாரூக் இவர்கிட்டையும் பேச, யார் நீ, நான் இது கூட வரணும், நான் தனியாக இருந்துக்கிறேன், கிளம்பு, நீ யார் என்ன கூப்பிட்ற அப்படின்னு ஃபாரூக் இவரும் எதிர்க்க இருக்கிறது ஒரு பெண்ணு நினச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் போக போக தான் இவருக்கும் தெரிய வருது அங்கே இருக்கிறது உயிரோடு இருக்கிற பெண் இல்லை, ஒரு இறந்து போன ஆன்மான்னு. இப்படியே ஃபாரூக் கொஞ்சம் தள்ளியே வந்துடுறாரு. ஆனால் அந்த ஸ்பாட்ல இருந்து 4 கிலோமீட்டர் இருட்டில் ஒரு காட்டு வழி மாதிரி இருக்கிற ஏரியாவில் போந்து தான் அவங்க இருக்கிற ரூமுக்கும் போக வேண்டியிருக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ இந்த தூரம் வரைக்கும் தனியாக தான் போக வேண்டியிருக்கும், மேபி வழியில் 1-2 பேர் வந்தாலே அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊட்டியில் இருக்கிற குளிர் டைமில் மிட் நைட்டில் ஆளுங்க மோஸ்ட்டாக வெளியில் வரமாட்டாங்க. அந்த மிட் நைட்டில் தான் நம்ம ஃபாரூக் இவரும் போயிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பின்னாடியே அந்த ஆன்மாவும் வந்துட்டுருக்கு. போகிற வழி ஃபுல்லாக, தம்பி தம்பி என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த ஆன்மா ஃபாரூக் இவர்கிட்டையும் சொல்ல, ஃபாரூக் இவரும் திரும்பி பார்க்குறாரு. அந்த ஆன்மா கொஞ்சம் பின்னாடி தள்ளியும் இருக்குது. இப்போ பார்க்கும்போது நல்லா கருப்பான உருவமாகவும் இருந்துட்டுருக்கு. சேம் அதே விஷயத்தை தான் கண்டினியூவாக, என் கூட வந்துரு, என் கூட வந்துரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆன்மா ஃபாரூக் இவர்கிட்டையும் சொல்ல. பட் இந்த ஒரு விஷயம் ஃபாரூக் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எதுக்கு உன் கூட வரணும், நீ யார் அப்படி என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்றிய, தம்பின்னு கூப்பிட்டா யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு ஃபாரூக் இவரும் ஒரு விரத்தில ஒரு கோபத்திலையும் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆன்மாவை கொஞ்சம் திட்டம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபாரூக் இவருக்கும் தெரிஞ்சிருது இங்கே நிக்கிறது உண்மையிலே ஒரு பெண் கிடையாது, அதாவது உயிரோடு இருக்கிற பெண் கிடையாது, இவங்க இறந்து போன ஆன்மான்னு. பட் ஃபாரூக் இவருக்கு அந்த இடத்துல பயம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா பயம் இல்லை, ஏன்னா இவர் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்ததுனால அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாரு. அந்த உருவத்துக்கிட்டையும் வந்து என்னால முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. பட் அந்த ஆன்மா, இல்லை தம்பி என்னை கொண்டுட்டாங்க, என்னை அநியாயமா கொண்டுட்டாங்க, கொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப தனியா தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு துணை வேணும், நீ என் கூட வந்துட்டுனா நல்லா இருக்கும், நீயும் இப்ப தனியா தானே இருந்திருக்கேன், என் கூட வந்துரு அப்படின்னு அந்த ஆன்மாவும் ஃபாரூக் இவரை பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் ஃபாரூக் என்னதான் குடிச்சிருந்தாலும் தெளிவாக இருந்திருக்காரு. அண்ட் இங்கே இருக்கிறது ஆன்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இந்த இடத்துல பயப்படக்கூடாது, பயந்தனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் போல்டாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போல்டாக தான் இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபாரூக் இவருக்கு தோன்ற விஷயம், ஒருவேளை இதெல்லாமே ஒரு மனப்பிரமையாக இருக்குமோ, நாம கொஞ்சம் குடிச்சதுனால நமக்குள்ள இந்த ஒரு இல்யூஷன்லாம் கிரியேட் ஆகுதா, இல்லை உண்மையிலே நாம இங்கே பேய பார்க்குறோமா, இல்லை ஏதோ ஒரு பெண் நம்ம கிட்ட பேச அவங்க நம்ம தப்பாக நினைச்சிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி இவரோட மனசுக்குள்ள அந்த பர்டிகுலர் டைம்ல 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. சரி இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நம்ம ரூமுக்கு போகணும் அப்படின்னு அங்கிருந்து ரூமுக்கும் அவசரமாக நடந்தும் போறாரு. இப்படியே ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல நல்லாவே வெளிச்சம் இருக்கு. எப்பாடா ஒரு வழியா வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு ஃபாரூக் இவரும் அந்த வெளிச்சத்துல போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் நடக்கிற தூரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சில வண்டிகளும் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற வண்டிக்கு முன்னாடி ஒரு லேடியும் ஓடுறாங்க, தம்பி அப்படின்னு கத்திட்டே ஓடுறாங்க. அதுக்குள்ள இங்க போன வண்டி அந்த லேடியும் இடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ என்னாச்சு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்க போல இருக்கு அப்படின்னு ஃபாரூக் இங்க இருந்து ஓடி போய் கிட்ட போய் பாக்குறாரு. ஆனா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, வண்டி கூட இடிச்சுது அப்படின்னு அந்த இடத்த பாக்குறாரு. அந்த இடம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை, ஏன்னா அந்த இடம் ரொம்பவே கிளீனா ரொம்பவே சாதாரணமா தான் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே
ஃபரூக் இவருக்குள்ள ஒரு விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்துது. எப்பா எப்படியாச்சும் நம்ம இங்கிருந்து ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு தான் எப்படியோ ரூமுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஃபரூக் அந்த குழப்பத்தோட அவரோட ரூமுக்கும் வந்துடுறாரு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பா நம்ம குடிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் இவ்வளோ இல்யூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குளிக்கவும் போறாரு அண்ட் மூஞ்செல்லாம் கழுவுறாரு. மோஸ்டா நல்லா குடிச்சவங்க அவங்களுக்கு ஒரு சில இல்யூஷன் வர்றது வந்து பெரிய விஷயமே இல்லை, அதனால தான் நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவரும் தலையை நல்லா குளிக்கவும் பார்க்குறாரு. ஆனால் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு. சரி போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு டைரெக்டாக பாத்ரூமுக்கும் போறாரு. அப்படி பாத்ரூமில் போனதுக்கு அப்புறம் கூட பாத்ரூமுக்கு வெளியில் தம்பி தம்பி அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி இவர் வீட்டுக்கே வந்துட்டுருக்கு. பாத்ரூம்க்கு வெளியில் யாராக இருக்கா அப்படின்னு எதிர்ச்சியாக கதவை திறந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த உருவத்தை ரொம்பவே பக்கத்துலேயும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் மிரண்டும் போகிறாரு, ஏன்னா அந்த உருவம் ரொம்பவே மோசமாகவும் இருந்திருக்கு. ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தலை வெட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கு, நான் தலை அப்படியே தொங்கிட்டு இருக்கேண்ணா. ஒரு கை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கை அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தொங்கிட்டு இருக்கு. அம்மா அக்கா நீங்களா இந்த மாதிரி இருப்பா இப்படிப்பட்ட ஒரு கோரமான உருவத்தை அவரோட வீட்டில் ஃபரூக் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நைட் டைம்ல அதாவது விடிய காலையில் ஒரு 4 மணி போல இந்த ஒரு உருவத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்த அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டும் இருக்காரு. இப்படி மயங்கி விழுந்த ஃபரூக் பிடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7 மணி போல தான் அவருக்கும் அந்த ஒரு மயக்கம் தெரியுது. எந்திரிச்சு பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லாக என்னாச்சு, ஒரு வேளை அதிகமாக குடிச்சிட்டோமோ, இல்லையே நம்ம கொஞ்சம் தானே குடித்தோம், தெளிவாக தானே இருந்தோம், ஆனால் நைட் நடந்தது ஏதோ கனவு மாதிரி இருக்கு, உண்மையிலேயே கனவா இல்லை உண்மையிலேயே நடந்ததா அப்படின்ற மாதிரி ஃபரூக் இவரும் யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை விஷயமா ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூருக்கும் வராரு. அந்த கோயம்புத்தூரில் அந்த வேலையை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு ரூமில் தங்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது ஊட்டியில் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பெண்ணோட உருவம் இப்போ ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஃபரூக் இவரை தேடி அந்த ரூம் கிட்டே வந்திருக்கு. அப்படி அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ரூமில் ஃபரூக் இவரும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த உருவம் அந்த ரூமுக்கும் வந்துடுது. ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் தம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ தனியாக தானே இருக்க அப்படின்னு திரும்பவும் சேம் அதே விஷயத்தை தான் ஃபரூக் இவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. பட் ஃபரூக் இவருக்கு இல்லைக்கா என்னாலலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் தனியாக இருந்துக்கிறேன் அண்ட் நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவர் அந்த ஆன்மாக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அப்பவும் அந்த ஒரு ஆன்மா ஃபரூக் இவரை விட்டு போகிற மாதிரியும் இல்லை, இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காரோ என்னென்னலாம் பண்ணுறாரோ இவரு கூட அந்த ஆன்மா இருந்துட்டுருக்கு. ஒரு சில நேரம் இவருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு. பட் போக போக இவரே கெஸ் பண்ணிடுறாரு அந்த ஆன்மா நம்ம கூட தான் இருந்துட்டுருக்குன்னு. அன்னைக்கு எப்படியோ சமாளிச்சும் தூங்கிறாரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு அந்த லஞ்ச் டைம் வரும்போது சாப்பிட்டுட்டும் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது பகல் டைமில் அந்த நண்பர்கள்லாம் இருக்கும்போது இவருக்கு அந்த ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. தம்பி தம்பி என் கூட வந்திருப்பா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த ஒரு பெண் இவ்வளோ நேரம் நைட் டைமில் தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பகல் டைம்லையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை ஃபரூக் இவருக்கும் கிளியராக கேட்குது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த ஒரு வார்த்தை கேட்கல. இப்படியே ஃபரூக் இவரும் கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஒரு குரல் கேட்டுட்டும் இருக்கு. ஃபரூக் இதுக்கப்புறம் சரி கை கழுவ போகலாம் அப்படின்னு இவர் மட்டும் தனியாக எந்திரிச்சிட்டு போயிட்டு கையை கழுவலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த வாஷ் பேஷன் கிட்ட ஃபரூக் இவரை பார்த்துட்டு அந்த உருவம் நிற்கிறத பகல் டைமில் பார்த்து அலறியும் போகிறாரு. இவ்வளோ நாள் இந்த உருவத்தை நைட் டைமில் மட்டும்தான் பார்த்துருந்துருக்காரு. அந்த நைட் டைமில் பார்க்கும்போது அந்த குடிச்சிருக்கிற டைமில் இது எல்லாமே ஒருவேளை கற்பனையாக இருக்குமோ இல்லைனா கனவாக இருக்குமா அப்படின்னு இவருக்குள்ளே நிறைய யோசனை தோணிருக்கு. பட் பகல் டைமாக பார்க்கும்போது இல்லைடா இது கனவும் கிடையாது, எனக்கு வந்த மனப்பிரமையும் கிடையாது, உண்மையிலே இந்த ஆன்மா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கு, அண்ட் நடக்கிற எல்லா விஷயமும் உண்மை தான், இது எதுவுமே கற்பனை கிடையாது அப்படின்னு அப்போ தான் இவருக்கே கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த உருவத்தை பகல் டைமில் பார்த்ததுக்கப்புறம் அந்த பார்த்த பயத்திலேயே ஃபரூக் இங்கேயே மயக்கம் போட்டு விழுறாரு. இப்படி மயக்கம் போட்ட விஷயத்தை அவங்க கூட வேலை செய்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபரூக் அவரை கூட்டிகிட்டு போய் ரூம்லேயும் படுக்க வைக்கிறாங்க. இப்படியே நைட்டு ஒரு 8 மணி ஆனதுக்கப்புறம் ஃபரூக் இவருக்கும் அந்த முழிப்பும் வருது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பாபுஜின்னு ஒருத்தர் இருக்காரு. பாபுஜி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது டே ரூமில் தான்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அந்த பாபுஜின்றவர் ஃபரூக் இவர்கிட்ட என்னாச்சு உனக்கு, ஏன் மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை பாபுஜி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து மதியம் அந்த உருவத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமலும் இருந்திருக்காரு. உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சமாளிச்சிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டான பாபுஜி அவரும் சரி உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால தான் மயங்கிட்டான் அப்படின்னு அவரும் ரிலாக்ஸா விட்டுறாரு. இதுக்கு அடுத்த நாள் ஃபரூக் இவருக்கு உடம்பு சரியில்லாமலும் போகுது. சரி இங்க இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பேசாம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு திருக்கோவிலூருக்கும் போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமும் அந்த ஆன்மா ஃபரூக் இவரை விடுற மாதிரி இல்லை, இவரை ஃபாலோ பண்ணிட்டு திருக்கோவிலூருக்கும் வந்துடுது. அண்ட் ஃபரூக் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட காலைப்பூச்சி இழுக்கிறதா இருக்கட்டும் அண்ட் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும், தம்பி தம்பி என் கூட வந்துடும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், ஸ்டில் இப்போ வரைக்கும் அவரோட லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த உடம்பு சரியில்லாத போது கட்டில் படுத்துருந்துப்பார். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவரோட காலை பிடிச்சி அந்த ஆன்மா அப்படி தர தரன்னு இழுத்து கீழே தள்ளி விட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஃபரூக் இவர் லைவாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அக்கா அக்கா தம்பி தம்பின்றாங்க லவ் பண்ணுறாங்க,
தம்பி தம்பா தம்பி தம்பா லவ் பண்ணுறோம், அவங்க ஒரே பார்த்து சொல்கிறாங்க, ஒன்றா எனக்கு பிடிச்சிருக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்ணுறேன், என் தம்பியாக தான் வந்துட்டு போகிறோம், நான் தம்பி தான் கோபம், நீ கல்யாணம் நீ செத்து போயிட்டு என்கிட்ட வந்தால் கூட நான் உன் தம்பி தான் கோபம், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றான். நான் என்ன தான் பதில் சொல்கிறது, டெய்லி ஒரு உருவம், டெய்லி அடிக்கடி பார்க்கறது, தட்டி பிடிக்கிறது, விழுக்கிறது, ஊண்டு ஊண்டு போடுறது, எல்லாமே பார்த்தா இது கழுத்தை பிடிக்கிறது, நீ செத்துரு கூட வா கூட வா, கருப்பாக நிற்கிறாரு உருவம், கூட ஒரு ஒரு பக்கம் கை லெஃப்ட்டு கை தொங்கிட்டு கிடக்கு, தலை ஒரு பக்கம் வெட்டிட்டு கிடக்கு பாதி, கூட வா கூட வா, கழுத்தை பிடிச்சிட்டு வா, ஒரு கையை இப்படி வந்து ரைட்டன் கையை பிடிச்சி அழுத்திட்டு கூட வா கூட வான்றாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் தான் நீங்கள் சொல்லணும், எனக்கு கடவுள் நம்பிக்கை தான், நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன சொல்யூஷன் தான் சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக ஃபரூக் இவரோட வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த வாய்ஸில் எவ்வளோ ஃபீலிங்கிறதுக்கு, ஆண்டு எவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு, இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நம்மகிட்ட தான் கேட்டிருக்காரு. பட் இதிலே ஒரு ஹிண்ட்டும் அவர் கொடுத்துருக்காரு, அது என்னென்னா நம்ம ஃபரூக் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஃபரூக் இவருக்கு பேய் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, பேய் இருக்குன்னு நம்புறாரு, ஆனால் கடவுள் இருக்காருன்னு நம்பலை. மேபி இந்த ஒரு விஷயத்துலேருந்து ஏதாச்சும் பண்ணி வெளியில் வந்தார்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புவார் போல இருக்கு, அதனால கூட இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ ஃபரூக் இவருக்கு என்ன சொல்யூஷன், இவருக்கு என்ன பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபரூக் படித்து பார்த்து தெரிஞ்சுப்பாரு, அதன்படி நடந்துப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ ஃபரூக் இவரோட லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் செல்வம், செல்வம் நாகர்கோவிலையும் சேர்ந்தவர். அண்ட் நாகர்கோவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற நம்ம கன்னியாகுமரியில் தான் ஸ்கூலும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் ஸ்கூலில் நடக்கலை, ஸ்கூலுக்கு வெளியில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். செல்வம் இப்போ காலேஜும் படிக்கிறாரு, அண்ட் இந்த சம்பவம் இவர் டுவெல்த்து படிக்கும்போது தான் நடந்தும் இருக்கு. செல்வம் இவரோட கிளாஸ்மேட் ஒரு நண்பர் ஒருத்தர் செல்வம்க்கு ஒரு ஐடியாவும் சொல்கிறார், மச்சான் ஒரு நாள் லீவ் போடலாமா, கிளாஸை கட்டடிக்கலாம்டா, இன்றைக்கி நம்ம கட்டடிக்கலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான், இன்றைக்கி நம்ம லீவ் போட்டோம்னா இன்றைக்கி ஒரு நாள் லீவு, சனிக்கிழமை ஒரு நாள் லீவு, அண்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவாக நமக்கு மூணு நாள் லீவு கிடைக்கும், ஒரு நாள் தானே வீட்டுக்கு தெரியாமல் லீவ் போடலாம் அப்படின்னு அந்த நண்பர் செல்வம் இவருக்கும் ஒரு ஐடியா சொல்ல. பட் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட செல்வம் இவருக்கு கொஞ்சம் பயமாக வருது, டேய் கட்டடிக்கிற மேட்டர் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் பிறந்துருவாங்க அப்படின்னு செல்வம் அந்த ஃப்ரெண்டுகிட்டே சொல்லியிருக்காங்க. டேய் வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கலாம், அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குது, இன்றைக்கி நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்கூல் லீவ் போட்டுடலாம், அண்டு நம்ம நாகர்கோவிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சுடலமாட சாமி கோவிலும் இருந்துட்டு அவர் தாத்தா அப்படி தான் சொல்லுவார், நாம சைலண்டாக உட்காந்துட்டு 9 மணி நம்ம கிளம்பிடலாம், அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாரா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிற பேச்சை கேட்காம ரெண்டு பேருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் செல்வம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் கூட இருக்கிற விக்னேஷ் இல்லைடா நம்ம இங்கே இருக்கிறது தான் சேஃபு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இங்கேருந்து நம்ம வெளியில் போயிட்டோன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்து வீட்டில் போட்டு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது, பேசாமல் நம்ம இங்கே இருப்போம், 9 மணிக்கு மேலே சைலண்டாக கிளம்பிடலாம், நீ உட்கார நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்வம் அண்டு விக்னேஷ் ரெண்டு பேருமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் போய் நல்லா இருட்டி இருக்குது, அப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செல்வம் இவருக்கு ஒரு குரல், குரல்னு சொல்றதை விட ஒரு சிரிப்பு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு சத்தம் எப்படின்னா ஒரு வயசு பையன் அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் செல்வம், டேய் உனக்கு யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட இருக்கிற விக்னேஷ் அவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஆனால் சத்தத்தை வந்து கேட்கலாம் அப்படின்னும் அமைதியாக இருக்கிறாரு. பட் அவருக்கு அதுக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு சத்தம் கேட்கலை. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுலடா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது போல இருக்கு, ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கல, நீ பாட்டும் ஏதாச்சும் சொல்லி என்ன பயமுறுத்துறாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அகெயின் ரெண்டு பேருமே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் இவங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடம் பொதுவும் வந்துட்டுருக்கு, அந்த இடத்துலேருந்து ஒரு பையன் சிரிக்கிற சத்தமோ அண்டு பேசுகிற சத்தமும் கேட்குது. டேய் அங்கே இருந்தால்தான் சத்தம் வருது அப்படின்னு கூட இருக்கிற விக்னேஷ் கிட்டேயும் சொல்லி
சொல்லல. அப்ப விக்னேஷ் டே, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, உனக்கு மேபி இந்த இடம் புதுசா இருக்கனால உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது போல இருக்கு, இது போலாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதரா அப்படின்னு கூட இருக்கிற விக்னேஷன் வந்து செல்வம் ஈவர திட்டிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது அந்த புதர்ல இருந்து ஏதோ ஒரு வயசு பையன் அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் செல்வம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறார். டேய், அங்க அலற சத்தம் கேக்குது, இந்த சத்தமாச்சும் உனக்கு கேக்குதான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்கிற விக்னேஷ் அவருக்கு, டேய் சத்தியமா எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, அண்ட் இது போல சொல்லி என்ன பயமுறுத்தாத, ஆல்ரெடி நீ இது போல சொல்லி பயத்துல தான் இருந்திருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செல்வம் இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, ஒருவேளை எனக்கு தான் இந்த மாதிரிலாம் தோணுதா, இல்ல இந்த இடத்துக்கு நான் புதுசா அப்படின்னு எனக்கு இப்படி தோணுதா, இல்ல என்னன்னு தெரியல அப்படின்னு அவரும் கொஞ்சம் குழப்பத்துல இருந்துட்டே இருக்கும்போது அந்த பக்கத்துல புதர்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த புதருக்கு கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரமும் இருந்துட்டு இருக்கு. சடனா அந்த மரத்துக்கிட்ட யாரோ சாஞ்சிருந்து போன் பேசினா எப்படி இருக்கும், அப்படி அந்த மரத்துக்கிட்ட யாரோ நிக்கிறாங்க. நிக்கிறது ஒரு ஆணோட உருவம் மாதிரி அந்த வெளி தோற்றத்திலையும் தெரிய ஆரம்பிக்குது. பட் அங்க நிக்கிறவங்க உண்மையிலேயே போன் பேசுறாங்களா இல்ல போன் பேசுற மாதிரி நிக்கிறாங்களா அப்படின்னு கிளியரா தெரியல. இந்த உருவத்தை செல்வம் இவரும் பாக்குறாரு. டேய், அங்க யாரும் நிக்கிறாங்கல்ல, ஏதாச்சும் உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்கிற விக்னேஷும், ஆமாடா அங்க யாரும் நிக்கிறாங்க, இது எனக்கு தெரியுது அப்படின்னு அவரும் சொல்ல. அண்ட் அங்க நிக்கிறவர் ஏதோ போன் பேசுற மாதிரி மரத்துல சாஞ்சிருக்காரு அப்படின்னு ரெண்டு பேருமே அமைதியா, அவர் உண்மையிலேயே பேசுறாரா என்ன பேசுறாரு அப்படின்னு அமைதியா இருந்து கேட்கும்போது அந்த இடம் இப்படிதான் அமைதியா இருந்துட்டு இருக்கு. இப்ப செல்வம் அண்ட் விக்னேஷ் அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் செல்வம் சொல்ற விஷயம், டேய் உண்மையிலேயே அங்க ஆள் இருக்காங்கன்னு தெரியுது, நான் வேணா யார் இருக்காங்கன்னு போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரா அப்படின்னு செல்வம் இவரும் சொல்ல. பட் பக்கத்துல இருக்கிற விக்னேஷ், இரு நான் போய் பார்த்துட்டு வரா அப்படின்னு இவரும் இங்கிருந்து எழுந்திருக்கிறாரு. பட் இங்கிருந்து அந்த உருவம் நிக்கிற அந்த தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 meters டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கிருந்து விக்னேஷ் எந்திரிச்சு போறாரு. எந்திரிச்சு கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் எதை பார்த்தாரு என்ன பார்த்தாருன்னு தெரியல. அங்கிருந்து சைலண்டா வந்துடுறாரு. வந்து செல்வம் கிட்ட, டேய் இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம், இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, எனக்கு என்னவோ தப்பாக படுது, நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது செல்வம் இவரும், டேய் என்னாச்சு யார் அவருன்னு கேட்கும்போது, இல்லைடா நான் கிட்ட போய் பார்த்தேன், ரொம்பவே பக்கத்தில் இருந்து தான் பார்த்தேன், ஆனால் அவரோட மூஞ்சி எனக்கு தெரியவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பான உருவமாக தான் இருந்துட்டுருக்கு, வாங்கிறது கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செல்வம் விக்னேஷ் ரெண்டு பேருமே இங்கேருந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த ஒரு பயத்தோட செல்வம் இவர் வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ப்ரே பண்ணிட்டு தான் தூங்க ஆரம்பிப்பார். ஆனால் அன்னைக்கு ப்ரே பண்ணாமலும் தூங்குறாரு. அப்படி ப்ரே பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவமும் நடக்குது. செல்வம் இவரோட ரூம்லயும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்துல யாரோ இருக்கிறது ஃபீல் பண்றாரு. என்ன, நம்ம பக்கத்துல யாரோ இருக்க மாதிரியா இருக்கு அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது இவருக்கு கால் பக்கத்தில் ஒரு உருவமும் உட்காந்துட்டு இருக்கு. அது ஒரு பையனோட, அதாவது ஒரு வயசு பையனோட உருவம். இந்த உருவத்தை தான் இவங்க அந்த நைட் டைமில் அந்த கோயில்கிட்டையும் பார்த்துருப்பாங்க மரத்து பக்கத்தில். சேம் அதே உருவம் தான் இப்போ இவர் பக்கத்துலேருந்து உட்காந்துருக்கிறத பார்த்த செல்வம் அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் அலறின சத்தத்தில் செல்வமோட பாட்டி எந்திரிச்சு இவரோட ரூம்க்கே வந்துடுறாங்க. இப்போ நடந்த விஷயத்த அந்த பார்த்த உருவத்தை பாட்டிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி, இல்லைப்பா இதெல்லாம் கனவாக தான் இருக்கும், நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத, பாட்டியும் கூட சரி தூங்கலாம் அப்படின்னு மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டும் இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு லெவலுக்கு மேல பெருசாகவும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அகைன் செல்வம் இவர் ஃபீல் பண்ற விஷயம், நம்ம பக்கத்தில் யாரோ இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தான் செல்வம். இவருக்கு பக்கத்தில் அந்த உருவம் நின்று இவரே பார்த்துருந்துருக்கு. அப்படி பார்த்துருந்தா அந்த உருவத்தோட அப்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வயசு பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் அண்ட் அந்த பையனோட உடம்பு வந்து நல்லா அடித்து ஒரு மாறி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கே கோரமாக இருந்ததுன்னா அந்த உருவம் பார்க்க எப்படி இருக்கும், அண்ட் அந்த உடம்போட ஷேப் எப்படி இருக்கும். சேம் அப்படிப்பட்ட உருவம் தான் செல்வம் இவர் பக்கத்துலேயும் இருக்கு. அண்ட் இவரே ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அலறாரு. அலர்னது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்த அந்த உருவம்
வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் கண்ணை விட்டு போகல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தனாலே செல்வம் ஈவருக்கு பயங்கர ஜுரம், அந்த ஈவரால் சுத்தமாக முடியல, வீட்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க, ஓகே பையன் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. சரி பையன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் இவரும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஸ்கூலுக்கே போகல, ஸ்கூல் கட் அடிச்சுட்டு ஒரு கோயில் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருந்தோம், அண்ட் அந்த நைட் டைமில் அந்த இடத்துல சிரிக்கிற சத்தம் அலற சத்தம் அங்கே ஒரு உருவத்தையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஸ்கூலுக்கு அனுப்பினா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ, இன் கேஸ் லீவ் போட்டேன்னா வீட்டில் உட்கார் அப்படின்ற மாதிரி வீட்லேயும் திட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் செல்வம் இவங்க ஏரியாவில் இருக்கிற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை சொல்லி பையனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறதுக்காகவும் போயிருக்காங்க. அங்கே போன உடனே செல்வம் இவரை பார்த்து விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அன்னைக்கு உங்கள் பையன் லீவ் போட்டு இந்த இடத்துக்கு போயிருக்கான், அங்கே ஒரு ஆன்மாவும் இருந்திருக்கு, அந்த பையனோட வயசு 24 தான் ஆகுது, அண்ட் அந்த பையனோட ஆன்மா தான் இப்போ உங்கள் பையனை பொசாஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அண்ட் உங்கள் பையன் வேற வீட்டுக்கு மூத்த பையனாக இருந்திருக்கான், இதை இப்படியே விடாதீங்க, இதை இப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், நான் சொல்கிற இடத்துக்கு போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேரளாவில் இருக்கிற ஒரு நம்பூதிரி அட்ரஸும் கொடுக்குறாங்க. டேரெக்டாக நம்பூதிரி வீட்டுக்கும் போகிறாங்க, அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அண்ட் அந்த நம்பூதிரி இந்த பையன் உண்மையிலே எதனால் இறந்து போயிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கணிச்சு சொல்லிடுறாங்க. அந்த பையன் ஒரு 24 வயசு பையன் தான், அவன் ஒரு இந்து பையன், பட் ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான், எந்த ஒரு விஷயம் பொண்ணோட வீட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஸோ இதனால் பையனை எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளை வச்சு அடிச்சும் இருக்காங்க, அட நல்லா அடிச்சுட்டு பையனை ஃபுல்லாக குடிக்கவும் வச்சிருக்காங்க, இதனாலே அந்த பையன் இறந்தும் போய் தான். இறந்து போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வம் விக்னேஷ் ரெண்டு பேருமே கட் அடிச்சுட்டு ஒரு ஸ்பாட்டில் உட்காந்துருப்பாங்களே அந்த சரௌண்டிங்கில் தான் அந்த பையனும் இறந்து போயிருக்கான். அட செல்வம் விக்னேஷ் அந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையன் அங்கே இறந்துருக்கான், அப்படி இறந்ததுலேருந்து அந்த ஆன்மா அங்கே தான் சுற்றி இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு சின்ன பசங்களை பார்த்ததுக்கப்புறம் அதில் வீக்கான செல்வம் இவரையும் பொசஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அண்ட் ஃபாலோ பண்ணி இவங்க வீட்டு வரைக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற நம்பூதிரியும் சரி இந்த ஆன்மா இவன் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு இவருக்கு ஒரு தாயத்தம் கட்டி விட்டுருக்காங்க, அண்ட் மந்திரிச்சு ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த செல்வம் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அவங்கள நினைக்க, ஆனால் முடியலன்னு செல்வம் இவருக்கு கிளியராகவும் தெரிய வருது. ஏன்னா அந்த தாயத்தை கையில் கட்டிட்டு இருக்கும் போதும் அந்த உருவத்தை இங்கே அங்கே அப்படின்னு பார்க்க முடியுது, ஆனால் அந்த உருவம் இவரை நெருங்க முடியல, ஆனால் இங்கே சுற்றிட்டு இருக்கிறத இவரால் கிளியராக ஃபீல் பண்ணவும் முடியுது. இது மட்டும் இல்லாமல் செல்வம் இவங்க வீட்டு ஆளுங்களே மிரட்டி இருக்கு, நான் உன் பையனை வந்து சும்மா விட மாட்டேன், அவனை நான் கண்டிப்பாக கொல்லுவேன், கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்கிட்டே வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இதனாலே செல்வம் அண்ட் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்காங்க செல்வம்க்கு ஏதாச்சும் நடந்துருமோன்னு. இப்போ வரைக்கும் இந்த ஆன்மாவில் செல்வம் இவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அண்ட் அந்த ஆன்மா இவரை நெருங்கக்கூட முடியல, பட் அந்த ஆன்மா சொன்ன அந்த ஒரு விஷயம் அடிக்கடி இவருக்கு கண்ணுக்கு தெரிய இந்த ஒரு விஷயம் இவருக்கு ஒரு விதமாக பயமும் இருந்துட்டுருக்கு, அண்ட் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான சொல்யூஷனை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் செல்வம் இவரோட லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் வேலையில் கமெண்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம ரெண்டு உண்மை சம்பவத்தையும் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு உண்மை சம்பவத்தில் இருக்கிற ஒரு சில சிமிலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா ஃபரூக் அவரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்திருப்பார், தம்பி இந்த டைமில் இங்கே இருக்காத, சீக்கிரம் போயிட்டு இல்லைனா உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் செல்வம் இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செல்வம் அண்ட் விக்னேஷ் ரெண்டு பேருமே அந்த கோயில்கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரியவரும் தம்பி இந்த டைமில் இங்கே இருக்காதிங்க அப்படின்னு ரெண்டு இன்சிடென்ட்லையுமே ரெண்டு பெரியவர் வந்து முன்னாடியே வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுனால தான் இப்போ ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரதுக்காக உங்களால் முடிச்ச சொல்யூஷன் இது நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்க, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறது வரை உங்களிடம் வந்து பெருதுங்கள் நான்.